வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஆமா, இப்ப காலைல நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, உமா மகேஸ்வரி அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா எல்லாருமே அவங்கள சன் டிவில மெட்டியோலி சீரியல்ல நிறைய ரசிச்சிருக்கோம். திடீர்னு அவங்க இறந்தாங்கன்ற நியூஸ் கேட்டோன்னே எல்லாருக்குமே என்ன திடீர்னு மரணம், ஏன்னா 40 வயசு தான் ஆகுது அப்படின்றாங்க. சோ என்ன ரீசன்மா, என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் கூப்பிட்டாங்க, அம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னு. என்ன மன வாங்க அப்படின்னாங்க. என்ன உங்க மெட்டி கூப்பிடுறாங்களே, என்னவா இருக்கும், ஒரு மாதிரி பயமா இருந்தது. சரி என்னமான்னு கேட்டா அப்புறம் போனை கொடுத்து, இல்ல காயத்ரி போன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து உமா இறந்துட்டாங்க அப்படின்னு. என்னமா சொல்ற அப்படின்னா, இல்ல உமா இறந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பிகாஸ் என்ன, இது இறக்குற வயசே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இறக்குற வயசே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியல, கடவுள் வந்து ஏன் இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு சோதனை கொடுக்கறாங்கன்னு தெரியல. எத்தனையோ வயசானவங்க இருக்காங்க, அவங்க முடியாம படுத்த படுக்கையிலேயே எல்லாம் கழிஞ்சு போறவங்க இருக்காங்க, அவங்கள சப்ஜெக்டே எவ்வளவு பேர் கிளீன் பண்றவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கடவுள் முக்தி கொடுக்கலாமே, இப்படி சின்ன வயசு பிள்ளைங்க நல்லா வாழ வேண்டிய வயசுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த விஷயம் கேள்விப்பட்டு. என்னால நம்பவே முடியல, ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன, உடல்நிலை குறைவால இருந்தாங்க, மஞ்சள் கமல ரீசனா இருக்கு அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களா, அவங்க ஃபேமிலில எப்படி? அவங்க ஃபேமிலின்னா ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஒத்துமையான ஒரு குடும்பம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃப்ரம் த பிகினிங், அதாவது வந்து நாங்க மெட்டி ஒலியில தான் பழக்கமானோன்னு இல்லை. அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ஆண்டாள் ஒரு படம் ஒண்ணு பண்ணோம், மணிவண்ணன் சாரோட படம். அந்த படம் பண்ணும் போது நானு, உமா, வனஜா, அவங்க அப்பா, நாங்க எல்லாருமே வந்து ஒரே ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தோம். டெய்லி காலையில போவோம், ஷூட்டிங் போவோம். நான் மட்டும் அடிக்கடி வந்து இங்க வந்துட்டு மெட்டி ஒலி இது வேற சீரியல் சித்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துட்டு போவேன். ஆனாலும் அவங்க அங்கேதான் மாச கணக்கு இருந்து பாவம் அந்த ஷூட்டிங்க முடிச்சுட்டு. அப்பத்துல இருந்தே ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க எல்லாம் வந்து அந்த வயசுலயே அவங்க வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க ஒர்க் பண்ணுவா. அதுலயும் உமா வந்து எப்படின்னா எப்போ சிரிச்சுட்டே இருப்பா. அவ முகம் வந்து சிரிச்ச முகமாவே இருக்கும். அவ வந்து சீரியஸா முகம் வச்சு நான் அவளை பார்த்ததே கிடையாது. எது இருந்தாலும் அந்த கூப்பிடுறே, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த முகம், அந்த அந்த ஒரு அந்த சிரிச்ச முகத்தை நிஜமாவே காலையில இது கேள்விப்பட்டப்போ என்னால நம்ப முடியல. என்னன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பொண்ணு, இவ்வளவு அழகான ஒரு சிரிப்பு அவளுக்கு. அந்த முகம் இனி நம்ம எப்ப பாப்போம், பார்க்க முடியாத நிலைமைக்கு கடவுள் கொண்டு போயிட்டாரே அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப தங்கமான ஒரு 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 குடும்பம். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி வனஜா, உமா, இவங்க எல்லாரும் ரொம்ப குடும்பத்துக்காகவே, அதாவது குடும்பம்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு ஒத்துமையான ஒரு குடும்பம் அது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கவங்க தனித்தனியா அவங்க சொந்த வீடு வாங்கிக்கிட்டாங்க. எல்லாரும் தனி வனஜா தனியா அவங்க ஹஸ்பண்ட் பரத்தோட குழந்தைங்களோட அவ தனியா இருந்தா. இவங்க அம்மா அப்பா இறந்துட்டாரு. அப்பா ஏதோ அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக்ல அவரு இறந்துட்டாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தம்பி ஹோமியோ டாக்டர் ஆனாரு. தங்கச்சி எங்கேயோ பெங்களூர்ல ஒர்க் பண்றா, சுமி. அதனால என்ன, இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கேயும் அங்கேயுமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த ஒரு குடும்பம் அது. அதனால அந்த குடும்பத்தை பத்தி நம்ம குறைய சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான ஒரு ஒரு ஃபேமிலி அது. ஆமா, என்னன்னா நம்ம கூடவே பழகின ஒரு பிள்ளை திடீர்னு இல்லன்னு சொல்லும் போது எனக்கு வந்து நான் கடவுளைதான் நான் நிந்திக்கிறேன். என்னன்னா கடவுளுக்கு கண் இல்லையா? இல்ல வந்து ஏன்னா என் பையன் இறந்து இப்ப ஒரு ஒரு வருஷம் ஆகுது. இந்த அக்டோபர் 5ஆம் தேதியோட 1 வருஷம் ஆயிடுச்சு என் புள்ள இறந்து. அப்போ நான் இன்னுமே எங்க சித்து இறந்து 1 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் 9ஆம் தேதி நம்ம சித்து இறந்து 1 வருஷம் ஆக போகுது. இந்த ரெண்டு பேரையுமே என்னால மறக்க முடியல. ஏன்னா இந்த பக்கம் அவ எனக்கு பொண்ணு, இந்த பக்கம் அவன் எனக்கு பையன். அவன் என் வயிற்றுல பிறக்கலனாலும் அது என் மக. இன்னும் கூட நான் அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரல. இன்னும் கூட நான் யாருக்கிட்ட பேசும் போதும் நான் சித்துவ பத்தி பேசாம இருக்க முடியாது என்னால. அதே மாதிரிதான் உமா. உமா பத்தி வந்து நான் ஷூட்டிங் போனாலோ வந்தாலோ யாராவது இந்த மெட்டி ஒலி பத்தி பேசும்போது எல்லார பத்தியும் நான் சொல்லுவேன். காயத்ரி பத்தி சொல்லுவேன், வனஜா பத்தி சொல்லுவேன், உமா பத்தி சொல்லுவேன், எல்லார பத்தியும் பேசுவேன். ஒரு குடும்பமா இருந்தோம் 5.5 வருஷம் நாங்க, எங்க ஃபேமிலி அதாவது எங்க குடும்பம், இது என் வீடு,
என் பையன், என் மருமக அப்படிங்கிற ஒரு உணர்வுலதான் நாங்க எல்லாருமே வாழ்ந்தோமே தவிர, நாங்க வேற வேறங்கிற உணர்வுலயே நாங்க இருக்கல அந்த இடத்துல. இந்த மெட்டி ஒலி செட்டுக்குள்ள போயிட்டாலே, இது மாணிக்கம்மா அவங்க பசங்க, இது வந்து ராஜம்மா பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்குள்ள வாழ்ந்தோமே தவிர, ஐயோ அவங்க யாரோ ஆர்டிஸ்ட், நான் யாரோ ஆர்டிஸ்ட், அவங்க என்னன்னா எனக்கு என்ன, அந்த ஃபீலிங்ல நாங்க யாருமே இருக்கல. அந்த குடும்பம் என்னைக்குமே சரி சாகுற வரைக்குமே அது எங்க குடும்பம், அது எங்க குடும்பம், அதுல ஒரு அங்கத்தினராதான் அவளும் இருந்தா. ஆனா அவ இப்ப இல்லன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அத நிஜமாவே சொல்லுனே என்னால சத்தியமா என்னால ஜீர்ணிச்சுக்க முடியலப்பா. முன்னாடி வருது ஒவ்வொரு தடவையும் சித்து போனப்போ எனக்கு நான் இந்த கேள்விதான் கடவுளை கேட்டேன், நீ கடவுள் தானா, கடவுள் நோட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்னாடி வந்து நிக்குது. நிஜமா இன்னைக்கு காலையில நான் இதை கேள்விப்பட்டு எனக்கு சொன்ன உடனே நான் ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டேன். என்னால முடியல, என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஐயோ பிள்ளையா, உமாவா உமாவா அப்படி கேக்குறேன். அப்புறம் வனஜாக்கு போன் பண்ணி என்னாச்சுடா என்னம்மா அப்படின்னு கேட்கும் போது வனஜா சொல்றான், இல்லம்மா அவளுக்கு ஜாண்டிஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவ வந்து ஈரோடுக்கு வந்திருக்கா, அவளுக்கு சரியாயிடுச்சுமா, ஜாண்டிஸ் எல்லாம் சரியாயிடுச்சு, அவ நல்லாதான் இருந்தாம்மா, நல்லாதான் எங்ககிட்ட போன்ல பேசினா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. கடவுள் இது கொண்டு போறதுக்காக அதை கொடுத்தானா இல்ல என்ன சோதனை பண்ணா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இதுதான் சொல்றேன். எனக்கே நான் ஒண்ணுமே இல்லாத தூரமா இருக்கேன், எனக்கே வலியா இருக்கு. அந்த பெத்தவங்களுக்கும் அந்த கூட பிறந்த பொண்ணுக்கும் எவ்வளவு வலியா இருக்கும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் அது எப்படி தாங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு சகல தைரியத்தையும் அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தையும் கடவுள் திரும்ப நம்ம அந்த கடவுள்கிட்ட தான் போறோம், அது குடுக்கணும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? புரியுதுமா, புரியுதுமா, புரியுதுமா. ரொம்ப நன்றிமா, நீங்களும் உடம்ப பாத்துக்கங்கம்மா. கண்டிப்பா நடப்போங்கப்பா. என்னாச்சு 62 வயசுல நான் உயிரோட இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கும் முடியலதான் நானே யோசிப்பேன். கடவுளே சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போறீங்க, என்ன மாதிரி முடியாம இருக்காங்க இல்லையா, வர வயசாகுது, இனிமே என்னத்த வச்சிருக்கீங்க, சீக்கிரம் கூப்பிட்டு போங்கன்னு கேக்குறோம். ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியலையே, இன்னும் நம்ம என்னெல்லாம் பாடு பண்ணணும்னு தெரியல கண்ணா. அதான், வேற ஒண்ணும் இல்ல. இனி வயசு காலத்துக்கு மேல இனி என்னென்ன கஷ்டப்படணும், என்ன இது பண்ணணும் அப்படிங்கறது கடவுள் தலையில விதிச்சிருக்கான்னு தெரியல. அப்போ அந்த ஆன்மாக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம், ஆன்மா நல்லபடியா அந்த ஆன்மா சாந்தி ஆகட்டும், அவ கடவுளுடைய பாதத்துக்கு போய் நல்லபடியா அவ அந்த ஆன்மா சேரணும். அது ஒண்ணுதான் நான் நல்லா வேண்டிக்கிறேன், வேற நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த குடும்பத்துக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. ஓகேம்மா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிப்பா.